கால் முடியும் தோடா. சித்தர்கள் வகுத்த காலச்சக்கர யாகம் திருப்போரூரில் உள்ள பிரணவ மலையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள பிரணவ மலையில் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெற, வானம் மும்மாறி பொழிய, வறண்ட பூமி செழிக்க, வாழ்வில் விழுந்தவன் எழுந்து நிற்க, வறுமை ஒழிய, நல்ல தலைமை ஏற்பட, மனிதர்களின் ஆயுட்காலம் அதிகரிக்க, ஆரோக்கியத்துடன் வாழ காலச்சக்கர யாகம் நடைபெற்றது. இதில் 19 அக்னி குண்டங்கள் அமைக்கப்பட்டு 19 சித்தர்களால் நடத்தப்பட்டது. இதில் பொதுமக்கள் தங்களுக்குள்ள 18 குறைகளை போக ஒவ்வொரு குண்டத்திலும் அரிசி, பொறி மற்றும் விறகு குச்சிகளை அக்னி குண்டத்தில் போட்டால் அவர்கள் குறைகள் தீரும் என்பது ஐதீகம். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புராண காலத்தில் இடைக்கால சித்தன் நடத்திய யாகம். இந்த யாகம் 76 வருடம் செய்யப்பட்டது. 42 வருஷத்துக்கு அப்புறம் இது பண்றோம். அன்று 76 வருஷம் வறண்ட பூமியாக நம் தமிழகம் இருந்தது. அப்ப நடத்தப்பட்ட யாகத்தில் புரட்சி தலைவர் ஆட்சியை பிடித்தார். தமிழகம் 77 புண்ணிய பூமியாக நதி வெள்ளம் எங்கு பார்த்தாலும் ஓடியது. அதற்கப்புறம் என் தந்தையும் நானும் சேர்ந்து காலச்சக்கர யாகம் நடத்தினோம். அதற்கப்புறம் 42 வருஷம் கழித்து இந்த யாகம் நடத்தப்படுகிறது. இந்த யாகத்தின் சிறப்பு அம்சமே மழை வேண்டி நடத்தப்படும் யாகம். மழை வறண்ட பூமியை செழிப்பாக்க சென்னையில் கோடை மழை பொய்த்து போனது, ஒரு துளி கூட இல்லை. உடனே யாகத்தை தொடங்க உத்தரவு கேட்ட பொழுதே மழை பொழிய ஆரம்பித்தது. ஒரு வாரமாக பொழிந்து கொண்டிருந்தது. இன்றும் மழை வெள்ளம் வருவதை தடுத்து வருண பகவானை கட்டுப்படுத்தி இந்த காலச்சக்கர யாகம் நடத்தப்பட்டது. இந்த காலச்சக்கர யாகத்தின் பலன்கள் விழுந்தவன் மேலெழுவான். கரைகள் துடைக்கப்படுவது காலச்சக்கர யாகம், குறைகள் தீர்க்கப்படுவது காலச்சக்கர.